யுனிவர்சல் தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் ஊரடங்கு காரணமாக பாதித்துள்ள சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் நேரு தொடங்கி வைத்தார். யுனிவர்சல் தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் கொரோனா ஆரம்ப காலம் முதல் அவசர இரத்த தானம், இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்தல், ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் நிவாரண உதவி வழங்குதல், அவசர மருத்துவ உதவி, சாலையோர ஆதரவற்ற மக்களுக்கு தினமும் உணவு அளித்தல் போன்ற சமூக பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. சமீபத்தில் தமிழக அரசுடன் இணைந்து கொரோனா நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தொண்டு நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். அதன் அடிப்படையில் நான்காம் கட்ட நிவாரணப் பணியாக சாலையோர மக்களுக்கு உணவளிக்கும் திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருச்சி பீமநகர் மார்சிங்பேட்டை தெற்கு யாதவ் தெருவில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர் நேரு கலந்து கொண்டு உணவு விநியோக வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் யுனிவர்சல் தவ்ஹீத் ஜமாஅத் மாநில தலைவர் ரஃபீக் தலைமை வகித்தார். திமுக மாநகர செயலாளர் அன்பழகன், யுனிவர்சல் தவ்ஹீத் ஜமாஅத் மாநில செயலாளர் அப்பாஸ் அலி, மாநில பொருளாளர் பக்ருதீன் இர்ஃபான் அன்சர், திருச்சி மாவட்ட தலைவர் சாதிக், மாவட்ட செயலாளர் ஷேக் மைதீன், மாவட்ட பொருளாளர் ஸ்டாலின், முஸ்தபா, சதகத்துல்லா அன்சாரி, மரக்கடை காஜா மைதீன், காதர் பாஷா, கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. யூடிஜே, அதாவது யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத் சார்பாக கொரோனாவுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பலதரப்பட்ட சமூக நலப்பணிகளை நாம் செய்து வருகின்றோம். அதாவது இறந்தவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்வது, இரத்த தானம், அதே போல் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்களுடன் உதவித்தொகை ரூபாய் 1000 கிட்டத்தட்ட இதனால் வரையிலும் 22 லட்சம் ரூபாய் இந்த யூடிஜே மக்களின் சார்பாக நாம் இந்த ஏழை மக்களுக்கு செலவழித்து வருகின்றோம். இன்னும் இந்த மக்களுக்காக செலவழிக்க இருக்கின்றோம். இந்த தினம் ஒன்றாம் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம் என்று நகர்ந்து நான்காம் கட்டத்தை நோக்கி இந்த சாலையோர மக்களுக்கு, அந்த அப்பாவி மக்களுக்கு உணவளிக்கும் நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசின் சார்பாக மாண்புமிகு கே நேரு அவர்கள், அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று வருகை தந்து எங்களை ஊக்குவித்து அந்த சாலையோர மக்களுடைய உணவக வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார்.